சியான் விக்ரமோட துருவ நட்சத்திரம் டீசர் 3க்கு ஃபேன்ஸ் மத்தியில செம்மையான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஆக்ட்ரஸ் கஸ்தூரி சியானோட டீசர் அண்ட் ட்ரைலர் பத்தி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. கௌதம் மேனன் டைரக்ஷன்ல நம்ம சியான் விக்ரம், ஐஸ்வர்யா ராஜேஷ், சிம்ரன், ராதிகா சரத்குமார், பார்த்திபன் இன்னும் பல பேர்த்தோட சேர்ந்து நடிக்க துருவ நட்சத்திரம் படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த படத்தோட டீசர் 3-ய பல பேரும் அப்ரிஷியேட் பண்ற மாதிரி ஆக்ட்ரஸ் கஸ்தூரியும் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. இப்பதான் துருவ நட்சத்திரமோட டீசர் பார்த்தேன். நிஜமாவே டீசர் செம்ம ஃபாஸ்டா, ஆக்ஷன் பேக்டா, ஸ்டைலிஷா இருக்கு. விக்ரம் கௌதம் மேனனோட காம்போ எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்திருக்குன்னு சொல்லி கஸ்தூரி கமெண்ட் பண்ணிருக்காங்க. கஸ்தூரி கெஸ்ட் ரோல் பண்ற தமிழ் படம் 2.0-ஓட டீசர் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சுல்ல, இவங்க இதுல ஐட்டம் நம்பர் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் தமிழ் படம் 2.0 அப்புறமா சாமி 2-ஓட ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சுல, அந்த ஒரு டைம்ல கஸ்தூரி அவங்களோட சோஷியல் பேஜ்ல முந்தா நாள் வந்த டீசர்ல கலாய்ச்சிருந்த அத்தனை டெம்ப்ளேட்ஸினையும் ஒன்னு சேர்த்து ஒரு ட்ரைலர் ஷபா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இத பார்த்த ஒரு சில ஃபேன்ஸ், ஒருவேளை கஸ்தூரி சாமி 2-ஓட ட்ரைலர் தான் சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வயசுல ஐட்டம் டான்ஸ் பண்ற நீங்க இதை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹார்ஷா கமெண்ட் பண்ணிட்டாங்க. சொந்த பொண்ணை விட சின்ன பொண்ணோட டூயட் பாடுறதுதான் வயசுக்கேத்த நடிப்பா, அந்த அளவுக்கு எனக்கு நடிக்க வராது சாமி, ஏன்னா நான் பேய்க்கு பிறக்கல பூதமும் இல்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தாங்க. நீங்க எதுக்கு இப்ப விக்ரம டார்கெட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேக்கும் போது, நான் யாரையும் டார்கெட் பண்ணல, உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா நான் டார்கெட் பண்ணேன்னு சொல்லி, ஓ டயலாக் யூஸ் பண்ணா அவரை நான் டார்கெட் பண்றேன்னு அர்த்தமா, உங்களை மாதிரியான கோ ஃபேன்ஸ் தான் என்ன ஏஜ் வச்சு ட்ரால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சில ஃபேன்ஸோட ஆர்குமெண்ட்ல ஈடுபட்டாங்க. பட் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற துருவ நட்சத்திரம் படத்தோட டீசரை கஸ்தூரி ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. கஸ்தூரி மட்டும் இல்ல, ஆக்டர் ஆர்யா, சாந்தனுன்னு சொல்லி பல செலிபிரிட்டிஸும் இந்த டீசரை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. விக்னேஷ்வர் என்ன சொல்லிருக்காருன்னா, எவ்ரி டைரக்டர் ஹாஸ் அ ஜேர்னி அண்ட் ஐ ஹோப், ஐ ரியலி ஹோப் திஸ் மேன் கௌதம் மேனன் சார்ஸ் ஜேர்னி டுவர்ட்ஸ் மேக்கிங் பிலிம்ஸ் ஃபார் த வேர்ல்ட் ஸ்டார்ட்ஸ் வெரி சூன். கோலிவுட்ல ஒரு ஹாலிவுட் படம். விக்ரம் சார், இஃப் வெர்சிட்டாலிட்டி இஸ் அ ரிலீஜியன் தென் ஹீ இஸ் த காட் ஆஃப் இட், துருவ நட்சத்திரம் ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு. அதே வெங்கட் பிரபு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரைலர்ஸ் ஐ சா இன் ரீசென்ட் டைம்ஸ், கௌதம் சார் பின்னி பெடல் மனைவியை ஒரு ஆபாச இணையதளத்தில் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன்.